18 MLA മാരെ അയോഗ്യരാക്കിയ സ്പീക്കറുടെ നടപടിയാണ് മദ്രാസ് ഹൈക്കോടതി ശരിവച്ചിരിക്കുന്നത്. ജസ്റ്റിസ് എം സത്യനാരായണനാണ് ഇന്നിപ്പോൾ വിധി പ്രഖ്യാപിച്ചത്. അയോഗ്യരാക്കിയ സ്പീക്കറുടെ നടപടി റദ്ദാക്കണമെന്ന MLA മാരുടെ ഹർജി തള്ളുകയാണ് ഇന്നിപ്പോൾ മദ്രാസ് ഹൈക്കോടതി ചെയ്തിരിക്കുന്നത്. വാർത്തയുടെ കൂടുതൽ വിവരങ്ങളുമായി ഇപ്പോൾ അനുമോദ് ചേരുകയാണ്. അനുമോദ്, MLA മാരുടെ ഹർജി തള്ളിയിരിക്കുന്നു, വിവരങ്ങൾ? രജനി പറഞ്ഞോളൂ. രജനി, ഇപ്പോൾ TTV ദിനകരൻ മാധ്യമങ്ങളെ കാണുകയാണ്. നമുക്ക് അതിന്റെ സംസമയ സംപ്രേഷണത്തിലേക്ക് പോകേണ്ടതുണ്ട്. അതിനു മുമ്പ് വിധിയുടെ വിശദാംശങ്ങൾ നമുക്ക് ലഭ്യമായിരിക്കുന്നു. 18 MLA മാരെ അയോഗ്യരാക്കിയ സ്പീക്കറുടെ നടപടി 3-ാമത്തെ ജഡ്ജിയായ എം സത്യനാരായണൻ ശരിവെക്കുകയാണ് ചെയ്തത്. അതുകൊണ്ട് 3-ൽ 2 ജഡ്ജിമാർ സ്പീക്കറുടെ നടപടിക്ക് ഒപ്പം നിന്നതോടെ ഈ 18 MLA മാരുടെ അയോഗ്യത കേസിൽ TTVക്ക് വലിയ തിരിച്ചടിയാണ് ഉണ്ടായിരിക്കുന്നത്. TTV ദിനകരന്റെ വാർത്താ സമ്മേളനം TTV ദിനകരൻ മാധ്യമങ്ങളോട് സംസാരിക്കാൻ ഒരുങ്ങുകയാണ്. ദിനകരൻ പക്ഷത്തിന് വലിയ തിരിച്ചടിയാണ് ഇപ്പോൾ മദ്രാസ് ഹൈക്കോടതിയുടെ വിധിയിലൂടെ ഉണ്ടായിരിക്കുന്നത്. எதுவும் கிடையாது. இட் இஸ் ஒன்லி நீ எக்ஸ்பீரியன்ஸ். நான் எப்பயும் சொல்லுவேன் உங்களுக்கு, முன்ன எங்களுக்கு ரெட்டையில் இல்லாமல் போனப்போ நீங்கள் கேட்டீங்க பின்னடைவான்னு. நான் என்ன சொன்னேன், இட் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ், வி வில் ஃபேஸ் இட்டுன்னு சொன்னேன். அதுமாதிரி நீதிமன்றத்தில் 3வது நீதிபதிகிட்ட நல்ல தீர்ப்பு கிடைக்கும்னு நினச்சோம். எங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தகுதி நீக்கம் செய்தது செல்லாது என்று தீர்ப்பு வரும் என்று நினைத்தோம். ஆனால் அதற்கு எதிராக தீர்ப்பு வந்திருக்கிறது. இதன் அடுத்த கட்ட நடவடிக்கை பற்றி 18 MLAக்களிடம் கலந்து பேசி அவர்கள் முடிவின்படி நாங்கள் செயல்படுவோம். இல்லை இல்லை, தங்கத்தை வச்சு சொல்லியிருந்தாரு, அதை வந்து அவருடைய கருத்தை சொல்லியிருந்தாரு. நான் அப்படிலாம் சொல்லலை, அவர் சொல்லியிருந்தாரு. அதனால நான் ஒருத்தர் முடிவை ஒட்டி நான் 18 பேரையும் இப்போ சந்திச்சு, நீங்கள் எல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க 18 பேரை தூக்கிட்டு போயிடுவாங்கன்னு தனியாக இருக்காங்க, அப்படி இல்லை. தீர்ப்பு எப்படி வேணாலும் வரலாம். அதனால் அவங்க எல்லாம் ஒரு இடத்துல இருக்கிறப்ப அவங்க கலந்து பேசி முடிவெடுத்ததும் அவங்க மேல்முறையீடு போகணும்னு 18 பேர் என்ன முடிவெடுக்கிறாங்களோ முடிவெடுத்தால் மேல்முறையீடு செல்வோம். தேவையில்லை, நாம் எல்லாம் தேர்தலை சந்திப்போம்னு அவங்க முடிவெடுத்தாங்கன்னா அதன்படி செயல்படுவோம். இந்த 18 MLAக்கள் அவங்க ஒட்டுமொத்தமாக என்ன முடிவு எடுக்கிறார்களோ அதை தான் நாங்கள் செயல்படுத்துவோம். இன்னைக்கு ஈவினிங் கிளம்பி போவேன். ஆமாம், அதான் 3வது நீதிபதி. அதை பின்னடைவெல்லாம் எதுவும் ஏற்படுத்தாது. இது இன்னுமே எங்கள் கட்சியையும் எங்கள் தொண்டர்களையும் எங்கள் சட்டமன்ற உறுப்பினர்களையும் இன்னும் ஒற்றுமைப்படுத்தும். நீங்கள் வந்து எல்லாம் நினச்சிங்க எங்கள் தொகுதி எம்எல்ஏக்கெல்லாம் இந்த தீர்ப்பில் நாங்கள் ஜெயிச்சிட்டோன்னா அங்கே போயிடுவாங்கங்கிறதுக்காக பிடிச்சி வைக்கிறோன்னு அப்படி எதுவும் கிடையாது. அன்றைக்கி நீங்கள்லாம் தினகரன் வலியுறுத்தல் அறிவுறுத்தல்லாம் போட்டு எந்த அறிவுறுத்தலும் கிடையாது. அன்றைக்கி 21வது தேதி நாங்கள் ஒவ்வொரு தொகுதியிலையும் போராட்டத்துக்காக தேதி வைக்கிறது தான் அன்றைக்கி பேசினோம். அவங்க எல்லாரும் இந்த புஷ்கரணியில் போய் குளிக்கணும்னு அவங்க ஒரு 7-8 சட்டமன்ற உறுப்பினர் சொல்லி அவங்க கேட்டு தான் போனாங்க. இப்போ எல்லாரையும் நான் என்ன சொன்னேன், நைட்டு பேசினப்போ எல்லாம் அங்கே இருங்க, நாளைக்கு தீர்ப்பு நமக்கு சாதகமாக என்றால் நம்ம சைடு நியாயம் இருக்குது, நிச்சய தீர்ப்பு நமக்கு நியாயமாக கிடைக்கும்னு எதிர்பார்த்தோம். இல்லைன்னா அடுத்த கட்ட நடவடிக்கை என்னங்கிறத நம்ம அங்கே வந்து முடிவெடுக்கலாம், நீங்களாம் கலந்து பேசி வைங்கன்னு சொல்லியிருந்தேன். அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதை வந்து நான் செயல்படுத்துவேன். ஆமாம், எல்லாம் சொல்லியிருக்கேன், அதுதான் சொல்கிறேன். இதை வந்து இந்த தீர்ப்பு சம்மந்தமாக அவங்க 18 பேரை நான் பிகினிங்லேருந்து சொல்லிட்டு வர்றேன். உங்களுக்கு 17 பேர் வந்து அப்பீல் போகணுன்னு சொன்னப்போ ஒருவர் வேணான்னு சொன்னப்பையும் இந்த சட்டமன்ற உறுப்பினர் அவங்களுடைய வழக்கு சம்பந்தமாக அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதன்படி நான் செயல்படுவேன்னு சொன்னேன், அதன்படி கட்சி செயல்படுன்னு சொன்னேன். இப்போ 18 பேரும் அங்கு கலந்து ஆலோசித்து என்ன முடிவு எடுக்கிறார்களோ மேல்முறையீடு செல்ல வேண்டும் என்றால் செல்வோம், தேவையில்லை என்றால் தேர்தலை நாங்கள் எதிர்கொள்வோம். துரோகி யாருன்னு மக்களுக்கு தெரியும். ஒரு நீதிமன்ற தீர்ப்பு சட்டப்படி தீர்ப்பு வேற, மக்கள் தீர்ப்பு தான் மகேசன் தீர்ப்பு. ஆர்கே நகர் தொகுதி மக்கள் வந்து என்ன வெற்றி பெற செய்தாங்களே, அப்படின்னா இவங்கெல்லாம் துரோகிகள், மக்கள் முடிவெடுத்திருக்காங்கல்ல,
அது மாதிரி இப்போ ரெண்டு இடைத்தேர்தல் நடந்தால் யார் துரோகிங்கிறது தெரிஞ்சிருக்கும். அதாவது அவங்க வந்து தங்களை துரோகத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக தாங்கள் செய்தது பச்சை துரோகம் என்பது உலகத்துக்கே தெரியும். இது வந்து நீங்கள் ஏற்றுக்கிறீங்களோ இல்லையோ, தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் எங்களுக்கு இன்றைக்கி ஆதரவாக இருக்காங்கன்னு காரணம்னா இவங்கெல்லாம் எங்களுக்கு துரோகம் செய்துட்டாங்கன்னு தான். அதனால் ஒரு நீதிமன்ற தீர்ப்பு வந்து இவங்க துரோகம் செஞ்சாங்க அப்படின்லாம் இல்லை, சபாநாயகர் உத்தரவு செல்லும் அப்படின்னு அவங்க சட்டப்படி கொடுத்துருக்காங்க. அதை எதிர்த்து நாங்கள் மேல்முறையீடு செய்கிறதா இல்லை தேர்தலை சந்திப்பதான்னு சட்டமன்ற உறுப்பினர்களை முடிவெடுக்க சொல்லி அதன்படி நான் செயல்படுத்துவேன். எல்லாத்தையும் தயாராக இருக்கும் தானே சொல்கிறேன். அவங்க சட்டமன்றம் ஏற்கனவே ரெண்டு தொகுதிகளை இடைத்தேர்தலை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் தமிழ்நாட்டு மக்கள் தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்கன்னு நான் எல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். அது தேர்தல் தள்ளி போனதுக்கான காரணம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இப்போ 20 தொகுதியில் தேர்தல் வந்தாலும் எங்களுக்கு அது வந்து ஒரு சாதகமான விஷயமாக தான் நான் பார்க்குறேன். அதை நாங்கள் 20 தொகுதியிலையும் ஜெயிப்போம். இப்பயே சொல்கிறோம், அதாவது ஒரு நீதிமன்ற தீர்ப்பை வந்து நம்ம அதை போய் அது சட்டப்படி வழங்கப்பட்டிருக்கு, சட்டப்படி நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்கு, அதை எடுத்து மேல்முறையீடு செய்யலாம். ஏன்னா ஏற்கனவே நீங்கள் பார்த்தீங்கன்னா எடியூரப்பா கேஸில் அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் வழக்கிலெல்லாம் இதே மாதிரி ஃபஸ்ட்டு கான்ஃப்ளிக்டாக தீர்ப்பு வந்துச்சு. அதுக்கப்புறம் 3வது நீதிபதி தீர்ப்பும் அவர்களை சபாநாயகர் தகுதி நீக்கம் செய்தது செல்லும்னா வந்துச்சு. சுப்ரீம் கோர்ட்டு தான் அவங்கள தகுதி நீக்கம் செய்தது செல்லாதுன்னு வந்தது. அதே பாதையில் தான் இதுவும் போயிட்டுருக்கு. ஆனால் சட்டமன்ற உறுப்பினர்கள் மேல்முறையீடு செய்யலான்னு அவங்க ஒட்டுமொத்தமாக முடிவெடுத்தாங்கன்னா அதுக்கு அதுபடி செயல்படுத்துவோம். இல்லை தேர்தலை சந்திப்போம்னு அவங்க முடிவெடுத்தாங்கன்னா அதுபடி செயல்படுத்துவோம். எதாக இருந்தாலும் சொல்லுவாங்க. இதில் வந்து அவங்க அரசியல் ரீதியாக பேசுவாங்க. ஏன்னா துரோகம் செய்த தான் திருட வந்து ஓடிட்டு இருக்கிறப்ப திருட ஓடுறான்னு சொல்கிற மாதிரி உண்மையாக துரோகம் செய்தார்னு உங்களுக்கு யாருக்கு எல்லாருக்கும் தெரியும், தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். அதனால தான் ஆர்கே நகரில் அவங்க தேர்தல் வந்தப்போ எனக்கு ஆதரவாக ஓட்டளித்தாங்க, என்னை வெற்றி பெற செய்தாங்க. இதுதான் உண்மை. இப்போ எப்பொழுது தேர்தல் இடைத்தேர்தல் வந்தாலும் நாங்கள் தான் ஜெயிப்போம். 2 தொகுதியில் நாங்கள் தேர்தல் வந்தால் நாங்கள் தான் ஜெயிப்போன்னு சொன்னேன். தீர்ப்பு எங்களுக்கு நியாயம் கிடைக்குன்னு நான் நம்பினேன், அதனால் சொன்னேன். இப்போ தீர்ப்பு எங்களுக்கு எதிர்ப்பாக வந்ததுனால அதுக்காக நீதிமன்றத்தை போய் சாடுறது ஒரு மரியாதையான விஷயம் இல்லை. அது நீதியரசர் அவருடைய வியூவில் பார்த்து சொல்லியிருக்காரு. இதே தான் வந்து எடியூரப்பா கேஸில் அந்த சட்டமன்ற உறுப்பினருக்கு மேலேயும் இதே மாதிரி தான் தீர்ப்பு வந்துச்சு. அதுக்கு மேலே போய் உச்சநீதிமன்றத்தில் தான் அவங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். அதனால் இதெல்லாம் வந்து ஒரு செட்பேக்குன்னு நீங்கள் எடுத்துக்கலாம். எங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு அனுபவம் தான். இது வந்து எங்கள் தொண்டர்கள் மத்தியிலையும் எங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மத்தியிலையும் இன்னும் ஒற்றுமையை அதிகப்படுத்துமே தவிர இது வந்து எங்களுக்கு நீங்கள் வருங்காலத்தில் பார்க்க போகிறீங்க அவ்வளோதான். தீர்ப்பு விவகாரத்தில் மத்திய அரசோட தலையீடு எனக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியல. தெரியாத ஒரு விஷயத்தை நான் பதில் சொல்ல முடியாது. தெரியலன்னு தான் சொல்லியிருக்கேன், இருக்குன்னு சொல்லலை இல்லைன்னு சொல்லலை, தெரியலன்னு சொல்லியிருக்கேன். அதுதாங்க 18 சட்டமன்ற உறுப்பினரோட நாங்கள் வந்து அவங்களோட ஆலோசித்துட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை எதாக இருந்தாலும் அதுக்கப்புறம் தான் எடுப்போம். அதில் இல்லை நான் தீர்ப்பை பார்த்த உடனே உங்களை வந்து பார்க்க வந்துட்டேன். இனிமே தான் போய் அவங்கள்ட்ட பேசணும். Ask me the question. Please, don't. എംഎൽഎമാരുടെ അയോഗ്യത ശരിവച്ചുകൊണ്ടുള്ള ഹൈക്കോടതി വിധി തിരിച്ചടിയല്ല എന്നാണ് ടി ടി വി ദിനകരൻ പറയുന്നത്. സുപ്രീം കോടതിയിൽ പോകുമെന്നുള്ളതിന്റെ സൂചനകൾ അദ്ദേഹം നൽകുന്നു. സത്യം എന്തെന്ന് ജനങ്ങൾക്കറിയാം, ശരിയുടെ പക്ഷത്ത് മാത്രമേ ജനങ്ങൾ നിൽക്കുള്ളൂ എന്നും ടി ടി വി ദിനകരൻ മാധ്യമങ്ങളോട് സംസാരിക്കുമ്പോൾ പറയുന്നു. അനുമോദ് ടെലിഫോൺ ലൈനിലുണ്ടെന്ന് കരുതുകയാണ്. അനുമോദ് തിരിച്ചടിയല്ല, ടി ടി വി ദിനകരന്റെ ആദ്യ പ്രതികരണം വന്നു കഴിഞ്ഞിരിക്കുന്നു. എന്താണ് അവിടെ നിന്നുള്ള വിവരങ്ങൾ? അനുമോദിനെ ടെലിഫോൺ ലൈനിൽ പ്രതീക്ഷിക്കുകയാണ്. എന്തായാലും 18 MLA മാരെ അയോഗ്യരാക്കിയ സ്പീക്കറുടെ നടപടിയാണ് ഇപ്പോൾ മദ്രാസ് ഹൈക്കോടതി ശരിവച്ചിരിക്കുന്നത്. 18 MLA മാരുടെ അയോഗ്യത അല്ലെങ്കിൽ 18 MLA മാർ അയോഗ്യർ തന്നെ ആണ് എന്ന് മദ്രാസ് ഹൈക്കോടതി ഇന്ന് പറഞ്ഞിരിക്കുകയാണ്. നേരത്തെ ഹൈക്കോടതിയിൽ 2 ജഡ്ജിമാർ വ്യത്യസ്ത അഭിപ്രായം പറഞ്ഞതിനെ തുടർന്നാണ് ഇത് 3ാമതൊരു ബെഞ്ചിലേക്ക് ഇത് വിടുന്നത്. ഇന്നിപ്പോൾ ജസ്റ്റിസ് എം സത്യനാരായണനാണ് ഈ കേസിൽ അയോഗ്യതാ കേസിൽ അയോഗ്യത നിലനിൽക്കുമെന്നുള്ള വിധി പ്രഖ്യാപിക്കുന്നത്. നേരത്തെ ഈ കേസ് പരിഗണിച്ചപ്പോൾ അന്ന് ഹൈക്കോടതി ചീഫ് ജസ്റ്റിസ് ആയിരുന്ന ഇന്ദിരാ മുഖർജി
സ്പീക്കറുടെ നടപടി ശരിവെക്കുകയും ജസ്റ്റിസ് എം സുന്ദർ വിയോജിക്കുകയും ചെയ്തിരുന്നു. ഇതേ തുടർന്നാണ് ഇത് മൂന്നാമതൊരു ബെഞ്ചിലേക്ക് വരുന്നത്. എം സത്യനാരായണ ബെഞ്ചിലേക്ക് വരുന്നത് അദ്ദേഹവും ഈ അയോഗ്യത ശരിവെക്കുകയാണ്. പാർട്ടി വിരുദ്ധ പ്രവർത്തനത്തിനാണ് പുറത്താക്കൽ എന്നായിരുന്നു അന്ന് ആ കാരണം പറഞ്ഞായിരുന്നു പുറത്താക്കിയത്. അത്തരത്തിലുള്ള വിശദീകരണമായിരുന്നു സർക്കാരിൻ്റെ ഭാഗത്ത് നൽകിയിരുന്നത്. ഭരണഘടനയുടെ 10-ാം ഷെഡ്യൂൾ അനുസരിച്ചാണ് ഇങ്ങനെയൊരു അയോഗ്യത കൽപ്പിച്ചതെന്നുള്ളൊരു വിശദീകരണവും സർക്കാരിൻ്റെ ഭാഗത്ത് നിന്ന് അന്ന് വന്നിരുന്നു. എന്തായാലും എടപ്പാടി പളനിസ്വാമി സർക്കാരിന് തൽക്കാലത്തേക്കെങ്കിലും ആശ്വാസം നൽകുന്ന ഒരു വിധിയാണ് ഇപ്പോൾ മദ്രാസ് ഹൈക്കോടതിയുടെ ഭാഗത്ത് നിന്ന് വന്നിരിക്കുന്നത്. ഒരു തിരിച്ചടിയായി കണക്കാക്കുന്നില്ല എന്ന് ടി ടി വി ദിനകരൻ്റെ ആദ്യ പ്രതികരണവും വന്നു കഴിഞ്ഞു. സുപ്രീംകോടതിയിൽ പോകുമെന്നതിൻ്റെ സൂചനകളും നൽകുന്നു. അനുമോദി ഇപ്പോൾ ടെലിഫോൺ ലൈനിലുണ്ട് എന്ന് കരുതുകയാണ്. അനുമോദി കേൾക്കാമെങ്കിൽ ഈ ഒരു വിധി തിരിച്ചടിയല്ല, ഇതിന് മേൽക്കോടതിയിൽ വഴികൾ തേടുമെന്നതിൻ്റെ സൂചന അദ്ദേഹം നൽകുമ്പോൾ എന്തൊക്കെയാണ് വിവരങ്ങൾ? ടി ടി വി ദിനകരൻ്റെ പ്രതികരണം ഇപ്പോൾ ലഭ്യമായിരിക്കുന്നു. ടി ടി വി ദിനകരൻ സുപ്രീംകോടതിയിൽ പോകുന്നതിനെക്കുറിച്ച് ഇപ്പോൾ ഒന്നും തന്നെ കൃത്യമായി പറയുന്നില്ല. മറിച്ച് 18 എം എൽ എമാരോട് ആലോചിച്ചതിന് ശേഷമാണ് ഈ സുപ്രീംകോടതിയിൽ പോകുന്നതിനെക്കുറിച്ചും തുടർ നടപടികളെക്കുറിച്ചും ആലോചിക്കുന്നതെന്നാണ് ടി ടി ദിനകരൻ അല്പസമയം മുമ്പ് മാധ്യമങ്ങളോട് സംസാരിച്ചത്. പക്ഷേ അതിൽ അദ്ദേഹം വ്യക്തമാക്കിയ ഒരു കാര്യമുണ്ട്. 2010 യെദ്യൂരപ്പ കേസിൽ ഇതുപോലെ തന്നെ സ്പീക്കറുടെ നടപടിയെ അംഗീകരിച്ചുകൊണ്ട് ഹൈക്കോടതി വിധിച്ചു. അതിനെതിരെ സുപ്രീംകോടതിയെ സമീപിച്ച് അവർക്ക് അനുകൂലമായ വിധി ലഭിച്ചു എന്ന് അദ്ദേഹം സൂചിപ്പിച്ചിരുന്നു. സമാനമായൊരു നടപടി ഇവിടെയും ഉണ്ടാകുമെന്നാണ് ടി ടി വിയുടെ വാക്കുകളിൽ നിന്നും വ്യക്തമാകുന്നത്. സുപ്രീംകോടതിയിൽ സമീപിക്കാനുള്ള സാധ്യതകളുണ്ട്. ഇക്കാര്യത്തെക്കുറിച്ച് നിയമവിദഗ്ധരുമായി ആലോചിക്കേണ്ടതുണ്ട്. 18 എം എൽ എമാരുമായി ആലോചിക്കേണ്ടതുണ്ട്. ആലോചിച്ചതിന് ശേഷം ഒരു കൃത്യമായ തീരുമാനം അറിയിക്കുമെന്നാണ് ടി വി ദിനകർ അറിയിച്ചിരിക്കുന്നത്. ഇതൊരു തിരിച്ചടിയല്ല, മറിച്ചൊരു അനുഭവമാണെന്നാണ് ടി ടി വി പറഞ്ഞിരിക്കുന്നത്. ഇതിൽ നിരാശനല്ല എന്നാണ് ടി ടി വി വ്യക്തമാക്കിയിരിക്കുന്നത്. മറ്റൊരു പ്രധാനപ്പെട്ട കാര്യം, ഉപതെരഞ്ഞെടുപ്പിനെ നേരിടാൻ ഞങ്ങൾ സജ്ജമാണ്. ഇപ്പോൾ തന്നെ 2 ഉപതെരഞ്ഞെടുപ്പുകൾ തമിഴ്നാട്ടിൽ വരാനിരിക്കുകയാണ്. തിരുവാരൂരും തിരുപ്പുറംകുണ്ടും. ഇതിനോടൊപ്പം തന്നെ ഇനി 18 മണ്ഡലങ്ങൾ കൂടി ഉപതെരഞ്ഞെടുപ്പ് നടന്നാലും ഞങ്ങൾ അത് നേരിടാൻ തയ്യാറാണെന്നാണ് ടി ടി വി ഇപ്പോൾ അറിയിച്ചിരിക്കുന്നത്. എന്ത് തന്നെയാണെങ്കിലും വിധി, അയോഗ്യത നിലനിർത്തിയ വിധി ടി ടി വിയെ സംബന്ധിച്ച തിരിച്ചടിയാണെങ്കിലും ഇതിനെ അതിജീവിക്കാൻ തങ്ങൾക്ക് കഴിയും. ഇതിൽ തുടർ നടപടികൾ ഞങ്ങൾ ആലോചിക്കും. ഇതിൽ ഒതുങ്ങുന്നില്ല ഈ രാഷ്ട്രീയ പ്രശ്നങ്ങളെന്നാണ് ടി ടി വിയുടെ വാർത്താ സമ്മേളനത്തിൽ വ്യക്തമാക്കിയിരിക്കുന്നത്. എന്താണെങ്കിലും ഇപ്പോഴത്തെ സാഹചര്യത്തിൽ ഈ വിധി ഇ പി എസിനെ സംബന്ധിച്ചും ഒ പി എസിനെ സംബന്ധിച്ചും ഏറെ ആശ്വാസകരമാണ്. കാരണം ഇപ്പോൾ ഈ 18 എം എൽ എമാരുടെ ഡിസ്ക്വാളിഫിക്കേഷൻ അയോഗ്യത നിലനിൽക്കുന്ന ഒരു സാഹചര്യത്തിൽ നിയമസഭയ്ക്കുള്ളിൽ ഇ പി എസിനും ഇ പി എസ് സർക്കാരിന് ഒരു വെല്ലുവിളി ഉണ്ടാകുന്നില്ല. കാരണം അവരെ സംബന്ധിച്ച് ഒരു വിശ്വാസ വോട്ടെടുപ്പ് വന്നാലും അധികാരം നിലനിർത്താനുള്ള ശക്തി ഇപ്പോഴുണ്ട്. 110 പേരുടെ പിന്തുണ ഇ പി എസിന് ഉണ്ട്. ഈ സാഹചര്യത്തിൽ ഈ ഒരു വിധി ഈ സർക്കാരിനെ സംബന്ധിച്ച് ഒരു തരത്തിലും തിരിച്ചടിയാകുന്നില്ല. പക്ഷേ മറ്റൊരു പ്രധാനപ്പെട്ട പ്രശ്നം, ഇനി ഉപതെരഞ്ഞെടുപ്പ് നടക്കുകയാണെങ്കിൽ അത് എങ്ങനെയായിരിക്കും എന്നതാണ്. കാരണം തമിഴ്നാട് സർക്കാരിൻ്റെ ഇപ്പോഴത്തെ സ്ഥിതി ഏറെ പ്രതീക്ഷാവഹമായിട്ട് വിലയിരുത്താൻ സാധിക്കില്ല. ഒരു ഉപതെരഞ്ഞെടുപ്പിൽ ജയിച്ചു കയറുക എന്നത് വളരെ ബുദ്ധിമുട്ടുള്ള ഒരു കാര്യം തന്നെയാണ് ഇപ്പോഴത്തെ സാഹചര്യത്തിൽ. അതുകൊണ്ട് തന്നെ ഈ 18 മണ്ഡലങ്ങളും കൂടി ഉപതെരഞ്ഞെടുപ്പ് നടത്തുകയാണെങ്കിൽ ഇവിടെയെല്ലാം തന്നെ പിടിച്ചടക്കാനും ഈ സീറ്റുകൾ നിലനിർത്താനും ഇ പി എസിനും ഒ പി എസിനും കഴിയുമോ എന്ന കാര്യത്തിൽ സംശയമുണ്ട്. സ്വാഭാവികമായിട്ടും ഈ വിധി ദിനകരൻ തിരിച്ചടിയാണെങ്കിലും തുടർ നടപടികൾ ആലോചിച്ചുകൊണ്ടിരിക്കുന്നു ദിനകരൻ പറയുമ്പോഴും സുപ്രീംകോടതി സമീപിക്കാനുള്ള സാധ്യതകൾ ഉണ്ട് എന്ന് തന്നെയാണ് അദ്ദേഹത്തിൻ്റെ വാർത്താ സമ്മേളനത്തിൽ നമുക്ക് മനസ്സിലായിരിക്കുന്നത്. രജനി, വാർത്തയുടെ വിശദാംശങ്ങളിലേക്ക് നമ്മൾ